உட்கட்டாசனத்தை தொடர்ந்து இப்ப நம்ம உட்கார்ந்த நிலை ஆசனங்களை பார்க்க போறோம். உட்கார்ந்த நிலை ஆசனங்கள்ல முதல் ஆசனமா பத்மாசனம் பார்க்கிறோம். இந்த பத்மாசனம் வந்து ஒரு அற்புதமான ஆசனம். ஏன்னா யோகான்னு சொன்னாலே எல்லாமே நினைச்சு பார்க்கறது இந்த பத்மாசனத்தை தான் நினைப்பாங்க. என்கிட்ட கூட சில பேர் இந்த மாதிரி என்னால் உட்காரவே முடியாது எப்படி யோகா செய்யணும்னு கேட்பாங்க. ஆனால் யோகானாலே இந்த பத்மாசனம் நினைக்கிறது. இந்த பத்மாசனம் செய்கிறதுக்கு முதல் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த முழங்கால் கால்களை தளர்த்திக்கணும். பாருங்க, இந்த மாதிரி காலை மடித்து அந்த எதிர்த்தொடையில் வச்சுட்டு காலை மேலும் கீழுமா ஒரு 10 முறை அசைக்கணும். நல்லா முதுக நேரம் வச்சுட்டு இந்த காலை தொப்புளை ஒட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி பின்புறம் கொண்டு வந்து பின்புறத்திலிருந்து முன்புறமாக அப்படியே சுழட்டி ஒரு 10 முறை செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும்னா முன்னால காலை தரையை ஒட்டி இறக்கி பின்புறமாக அப்படியே சுழற்றி ஒரு 10 முறை செய்யணும். இப்போ அதே மாதிரி அடுத்த காலுக்கும் அதே மாதிரி செஞ்சுக்கணும். வலது காலை முடிச்சிட்டோம்னா இடது காலுக்கு மாதிரி பாருங்க, காலை மேலும் கீழுமா ஒரு 10 முறை அசைக்கணும். அசைச்சிட்டு இதே மாதிரி பிடிச்சுக்கணும். கையெல்லாம் இந்த வீடியோவில் எப்படி பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி பிடிச்சி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த காலை பின்புறம் கொண்டு போய் முன்புறம் அப்படியே கீழ் நோக்கி அழுத்தி முன்னால் கொண்டு வரணும். இது ஒரு 10 முறை. அடுத்து முன்புறம் கொண்டு வந்து தரையை தொட்டு அப்படியே தரை வழியே பின்னால் கொண்டு போய் மேலே உயர்த்தி சுழற்றணும். இது ஒரு 10 முறை. இந்த தளர்வை ஏற்படுத்திக்கிட்டு பத்மாசனம் போட்டோம்னா பத்மாசனம் ரொம்ப எளிமையாக இருக்கும். பாருங்கள், காலை எடுத்து அப்படியே நம்ம சொன்னபடி காலை கேட்கும். அப்படியே வந்து காலை எடுத்து நல்ல ஒரு தொப்புளை தொடுற மாதிரி வச்சுக்கணும். இந்த ரெண்டு முழங்கால்களும் தரையை தொட்டிருக்கணும். கைகளை வந்து சின்முத்திரையில் வச்சு தண்டுபடத்தை நேராக வச்சு அப்படியே நேராக உட்கார்ந்து கண்களை மூடி நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படியே சுவாசத்தின் மேலே நம்ம கவனத்தை செலுத்தி நம்ம முடிஞ்சவரை உட்கார்ந்துருக்கணும் இந்த ஆசனத்தில். இந்த ஆசனம் வந்து நல்ல முறையாக கற்றுக்கிட்டோம்னா இந்த ஆசனத்தில் நம்ம மூச்சு பயிற்சி, தியானம், அதாவது மெடிடேஷன் சொல்கிறது தியானம் போன்ற எல்லா விதமான சிறந்த மேல்மட்ட பயிற்சி, யோகாவில் கிடைக்கக்கூடிய மேல்மட்ட பலன்களை அடையக்கூடிய வழிகளை காட்டக்கூடியது இந்த பத்மாசனம். இந்த பத்மாசனத்தை வராதவங்க எப்போ உட்கார்ந்தாலும் கீழே தரையில் உட்காரும்போது பத்மாசனம் போட்டு பழகுங்க. பத்மாசனம் போட்டு உட்காருங்க, ரொம்ப விரைவில் உங்களுக்கு பத்மாசனம் ரொம்ப சிறப்பாக போடுறதுக்கு வந்துடும். இது ஒரு நல்ல வழிமுறை, இதை கடைப்பிடிங்க. அதனால் பத்மாசனம் போட்டு பழகுங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த ஆசனம் பார்ப்போம். பத்மாசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆசனத்தை பார்க்கலாம்.